ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நலமாக இருக்க வேண்டி மேலும் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம விபாசனா தியான முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே சில பல வாரங்களுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், விபாசனா தியான முறை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு. உங்களுக்கு மேலும் அதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் விபாசனா தியான முறை எங்கே சொல்லித்தராங்க, அதுக்கு முன்கூட்டியே நம்ம எப்படி தயார்படுத்திக்கலாம், நம்ம விபாசனா தியான முறைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம தயாராக இருக்கணும், அதை பற்றின டீட்டெயில்ஸும் மற்றும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இருப்பிடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் யாரெல்லாம் இந்த தியானங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம இங்கே பார்க்கலாங்க. முதல்ல இந்த விபாசனா தியான முறை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே இப்போ விபாசனா தியான முறையானது கடைபிடிக்கப்படுகிறது. நான் போன இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க நான் பண்ணேன். இதை பற்றி எதுவும் தெரியாது, ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம், சரி ஓகே இந்த மாதிரி ஒரு தியான முறை இருக்குது நம்ம போய் கலந்துக்கலாம், அதில் எப்படி இருக்குது என்ன என்ன ஒரு ஐடியாவும் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் அப்ளை பண்ணேன், கிடைச்சிது, ஆன்லைனில் பண்ணேன். உடனே ஒரு 2 வீக்ஸில் எனக்கு வந்து ரிப்ளை வந்துச்சு, நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு எந்த அனுபவம் இல்லாதனால சரி போய் அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்குது, இதுவெல்லாம் கூட நடக்குமா நமக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு நம்ம மனதில் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தை அடுத்த திருமுடி வாக்கத்தில் தான் இந்த தம்ம சேத்துவான விபாசனா மெடிடேஷன் சென்டர் வந்து அங்கே நடைபெறுது. அங்கே வந்துட்டு நான் போன டைம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமாக இருந்ததுனால பெண்களும் நிறைய பேர் இருந்தாங்க, ஆண்களும் அவர்களுக்கான பகுதியில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 150 பேராவது அங்கே வந்து கலந்துருப்பாங்கங்க. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே வந்து தனித்தனியே அப்போ அறைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாதுகாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் இருக்கிறதுனால பாதுகாப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது மாதிரி அந்த தியான மண்டபமானது அமைஞ்சிருந்தது. ஸோ தியான ரூம் பார்த்திங்கன்னா நம்ம போன அன்னையிலேருந்தே நமக்கு வந்து தியானம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது நைட்டு நான் போகிறதுக்கு அந்த அன்னைக்கு 4 மணிக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 4 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய உடமையெல்லாம் வந்துட்டு நான் வந்து ரூமில் வச்சுட்டு என்னோடய மொபைல் எல்லாத்தையும் அங்கே சரண்டர் பண்ணினதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நமக்கு உணவு கொடுத்தாங்க. இரவு உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் சிற்றுண்டி மாதிரி சில உணவுகள் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே உள்ளதுக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து அங்கே தம்மாவில் இருக்கக்கூடியவங்க வந்து நமக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே தான் அந்த தியானங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால ஒரு 1/2 ஹவர் தியானம் பண்ணிவிட்டு எல்லாருமே போய் அவங்கவுங்க ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுநாளிலிருந்து தான் உங்களுக்கு வந்து 11 மணி நேரம் தியானமானது வந்து போணுச்சுங்க. காலையில் 4:30 மணியில் ஆரம்பித்தோம்னா நைட் 9:30 மணி வரைக்கும் உங்களுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தியானங்கள் எல்லாமே போயிட்டுருந்தது. ஸோ அந்த தியான ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான, அதாவது சென்னையில் தான் இருக்குது இந்த இடம், இருந்தாலுமே ஒரு ஒரு அமைதியான மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலில் தான் அந்த இடத்த வச்சுருக்காங்க. 4:30 மணிக்கு தியானம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த சூழலே வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அங்கே இருக்கும். ஸோ அங்கே 4:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து 9:00 to 9:30 வரைக்கும் நமக்கு தியானங்கள் போயிட்டு தான் இருக்கும். 9:30 அப்புறம் நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுதான் இங்கே வந்து வழக்கமாக நம்ம இங்கே தங்கியிருக்க அந்த 10 நாட்களுக்குமே இதை தான் கடைபிடிக்கிறோம். இது மாதிரி 1 டே ப்ரோக்ராமும் இருக்குது, 4 டேஸ் ப்ரோக்ராமும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய வெப்சைட் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாங்க. இந்த தியான ரூம்க்குள்ள எப்படி நமக்கு உட்காரத்துக்கான அமைப்புகள் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குஷன் சீட் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரில் போய் நம்ம உட்காந்துக்கணும். டெய்லியுமே நம்ம அவங்க எத்தனை மணிக்கு நம்ம 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 4:30 மணிக்கு நம்ம வந்து அங்கே கொடுக்கப்பட்ட அந்த சீட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கணும், தியானம் பண்ணணும். அதே நம்பரில் நம்ம சாப்பிட்ற இடத்துலையும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேட்டையும் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த நம்பரில் இருக்க பிளேட்டில் எடுத்து தான் நம்ம டெய்லியும் சாப்பிட்ணும். அந்த பிளேட்டை நம்ம தான் க்ளீன் பண்ணி நம்ம அதே இடத்துல வச்சிடணுங்க. தம்மா அப்படின்னா நமக்கு இன்னர் பீஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த தம்மா ஹாலில் போய் நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. அது கூட்டு தியானமாக இருந்தாலும் சரி, சாதாரணமான தியானமாக இருந்தாலும் சரி, அங்கே தம்மா ஹாலில் பண்ணும்போது நமக்கு ஒரு மன அமைதி இருக்குது. நம்ம எண்ணங்கள்லாம் என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த தம்மா ஹாலில் போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது தாங்க தெரிய வருது. தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தமிழ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இங்கிலீஷ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதை வந்து நம்ம லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சும்மா போய் தியானம்லாம் பண்ண முடியாது. நமக்கான ஆசிரியர் அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி தியானம் பண்ணுறீங்க, பண்ணலை, நல்லா உட்காந்துருக்கீங்களா, இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கீங்களா, எல்லாம் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம தியானம் ஏதாவது தப்பாக பண்ணணும், தூங்கணும் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருவாங்க. நமக்கு வந்து சேவகம் பண்ணுறதுக்காகவே அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ 4 மணிக்கு நீங்கள் எழுந்திரிக்கணும், எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்லேயே படுத்திருந்தாலும் அங்கே மணி அடித்து உங்களை எழுப்பி கொண்டு போய் அங்கே தியானத்தில் உட்கார வச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. நமக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அத்தனை பணிவிடைகளும் அங்கே செய்கிறதுக்காக அங்கே தம்மா ஹாலில் வந்து நமக்கு 2 ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறது அவங்களோட வேலை தான். இடையில உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே யாரையும் சொல்ல தேவையில்லை, ஏஞ்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து மூஞ்செல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து தியானத்தில் உட்காந்துக்கலாம். இல்லை ரெஸ்ட் ரூம் போன மாதிரி இருந்தனாலும் போயிட்டு வந்து தியானத்தில் உட்காந்துக்கலாம். ஆனால் கூட்டு தியானம் பண்ணும்போது அதுக்கும் போக முடியாது. 1 ஹவர் உட்காந்தீங்கன்னா 1 ஹவர் உட்காந்து தியானத்தை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். மற்ற நேரத்தில் நீங்கள் வெளியில் போகலாம், தண்ணி குடிக்கலாம், யார்ட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரில தான் தியானம் போயிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தியானத்தை முடிக்கும் போதும் அங்கே பாலி லாங்குவேஜில் வந்துட்டு உங்களுக்கு பாட்டு வந்து பாடிட்டே இருப்பாங்க. ஸோ அது நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் அங்கே பாடுவாங்க. கொஞ்ச நாள் நம்ம கேட்க கேட்க அதில் வந்து சர்வ மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்கணும், நல்ல ஒரு மனநிலையில் நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நமக்கு புது லாங்குவேஜ், புது இடம், புது எல்லாமே புதுசாக இருக்கும்போது அதை கேட்குறது நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். பட் வந்து அது வந்து நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் அங்கே பாடுவாங்க. நம்ம மன அமைதிக்காகவும் நம்ம என்ன நோக்கி வந்தோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அங்கே வந்து அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாடல்கள்லாம் அங்கே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்ம கேட்கும், அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து அந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை தியானம் முடிச்சதுக்கப்புறமும் அவங்க பாடுவாங்க, அதையும் நம்ம கேட்கலாங்க. மேலும் தியானத்தில் போது நம்ம வந்து தியானம் பண்ணணும். இப்போ அதிட்டான தியானம் விபாசனா பண்ணும்போது 1 ஹவர் வந்து நம்ம நேராக உட்காந்து தான் தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ முதல்ல ஒரு 3 நாளைக்கு ஆனா பானா திட்டத்தட்ட நமக்கு கொடுப்பாங்க. அதிலே வந்து நம்மளால் அவ்வளோ நேரம்லாம் மண்டி போட்டு கீழே தியான நிலையில் உட்காரதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம கீழே உட்காந்து எழுந்திரிச்சு ஓரளவு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கெலாம் கொஞ்சம் அங்கே உட்காந்து எழுந்திரிக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி இரவு உணவு இல்லைங்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம வந்து வீட்லேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே போனதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு அங்கே இரவு உணவு இல்லாதது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கீழே உட்காந்து தியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே யாராவது உட்காந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்பு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அங்கேயும் நெளிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் செட் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாள் ஆகிடுது. அதித்தான திட்டமில் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக உட்காரும்போது யாராலுமே அதை உட்காரவே முடியல. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 ஹவர், அதுக்கு மேலே போனால் ஒரு 1/4 மணி நேரம், அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை அங்கே தலையில் கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். அந்த சூழல்லாம் பார்க்கும்போது சில நேரம் நமக்கு சிரிப்பாக இருக்கும், சில நேரம் சரி எப்படியாவது இதை நம்ம வந்துட்டோம், நம்ம இதை வந்து பண்ணி என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு. சரி இதை நம்ம வந்துட்டோமே இதில் என்ன தான் நடக்குது பார்க்கலாம். அங்கே பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா பாடுபடுங்கள் பாடுபடுங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னத்துக்கு பாடுபடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே வந்துட்டு சரி நாட்கள் செல்ல செல்ல ஸோ என்ன பாடுபடுறோம், நம்ம எதுக்காக பாடுபடுறோம். நம்ம முதல்ல நம்ம மூச்சு காற்றை உணர ஆரம்பித்ததுமே நம்மளோட எண்ணங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்டில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, என்ன நடக்குது நமக்குள்ளே அப்படிங்கிறது முதல்ல மூச்சு காற்று, அப்புறம் நம்மளுடைய உணர்வுகளை உணர நம்மளோட எண்ணங்கள் ஒன்று நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அது கடைசியாக நம்ம வந்து அந்த எண்ணங்கள்லாம் அழிய அழிய நமக்கு வந்து அந்த கடைசி நாள் போக போக நமக்கு எண்ணங்களே இருக்காது. நம்ம எந்த உறுப்பை நினச்சி அந்த இடத்துல என்ன உணர்வு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த உணர்வை மட்டும்தான் நம்ம உணர்வோம். அது மேபி விருப்ப உணர்வாகவும் இருக்கலாம், வெறுப்பான உணர்வாகவும் இருக்கலாம். நீங்கள் விருப்ப உணர்வாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, வெறுப்பாக இருந்தால் அது மேலே வெறுப்பு காட்டக்கூடாது. விபாசன தியான முறை அப்படிங்கிறது என்னென்னா நம் உடலுக்கும் மனதுக்கும் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி நம் ஆழ் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அழித்து, அது விருப்ப எண்ணங்களாகவும் இருக்கலாம் வெறுப்பான எண்ணங்களாகவும் இருக்கலாம், அந்த எண்ணங்களெல்லாம் அழித்து நாம் மனதை தூய்மைப்படுத்துவதே நம்மளுடைய உபாசன தியான முறையின் முக்கியமான நோக்கம் இல்லையா. ஸோ அந்த கடைசி நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை உணர முடியும். கொஞ்சமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்திலே நம்மளை மூழ்கி இருக்கும்படியாக தான் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது இன்னும் நல்லா பயிற்சி பண்ணலாமே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கும் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த பயிற்சிகள் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம உடல்நிலையும் சரி நம்ம மனநிலையும் சரி நல்லா இருந்தால் மட்டும்
மட்டுமே இந்த பயிற்சியை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியுங்க. கூட இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ அந்த பயிற்சியை. வீட்டுக்கு வந்து நம்ம என்னதான் காலையிலையும் மாலையிலையும் அந்த பயிற்சியை தொடர்ந்தாலும் அங்கே கிடைச்ச சென்சேஷன், அதாவது அந்த உணர்வுகள் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஆழ்மனதுலேருந்து வரதான் செய்யுது. ஸோ இன்னும் அது வந்து ஒரு வருட காலங்களுக்கு வந்து நம்ம இதை மாதிரி கடைபிடிச்சா மட்டுமே தான் நம்மளால் வந்துட்டு இந்த பழைய எண்ணங்கள்லாம் அழிஞ்சு நம்மளால் நார்மலாக ஓரளவுக்கு வர முடியும். இதில் தான் நம்ம இந்த தியான முறை இருக்குது. உடனே வந்து எல்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த தியான முறையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான பலன்களை நம்ம வந்து பெற முடியுங்க. ஸோ இந்த தியான முறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இது எதுவுமே தெரியாமல் தான் நானும் போனேன். ஸோ இந்த தியான முறைக்கு போகும்போது நம்ம உடம்பு முதல்ல ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ கீழே உட்காந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக அதுக்கு போக வேண்டாம். அது மாதிரி முதுகில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, பைல்ஸ் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான தியான முறைக்கு வந்துட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு முன்கூட்டியே அதுக்கான மருந்துகளை சாப்பிட்டு நல்லா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அங்கே வாங்க. ஏன்னா நான் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன், அவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க உட்கார்றதுக்கோ, இல்லை நீண்ட நேரம் அவங்களால காலை அமைக்கி உட்கார்றதுக்கோ. வயசானவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அங்கே சேர் கொடுத்தாங்க. என்னதான் கொடுத்தாலும் அவங்களால அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியல. ஏதோ உட்கார்ந்துருந்தாங்க, தியானம் பண்ணாங்க, அப்படியே போயிருச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே நான் என்னால் ஸ்டெப்பானா அங்கே இருந்து பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அங்கே போங்க. கஷ்டமான ரண சிகிச்சை மாதிரி தான். ஒரு சிகிச்சையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் நமக்கு நடக்குது, பாதியிலே நான் போகிறேன்னு சொன்னாலும் அங்கே விட மாட்டாங்க. அப்படி பாதியிலே நீங்கள் வந்தாலும் அந்த தியான முறைக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் அவங்க வந்து அந்த 10 நாட்களும் இந்த தியானத்தை கண்டிப்பாக நீங்கள் தொடருங்க. அவங்களுக்கான எல்லா வழிமுறையும் அவங்க சொல்லி கொடுத்து தான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போயும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் பாதியிலே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே யாரும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ணி அங்கே இருக்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கிட்டு அங்கே போகிறது ரொம்பவே நல்லதுங்க. நான் இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா சம்மருங்கிறதுனால கொஞ்சம் வெயிலடை தாக்கமும் அங்கே ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் பின்னாடி உட்காந்ததில் பின்னாடி புண்ணு கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி உடம்புல வந்து ரணமான வலிகள், தலை முதல் கால் வரைக்கும் வலிகள் இருந்துச்சு. அந்த வலியெல்லாம் போக்குறதுக்காக நான் வந்து வலி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நாள் வலி மாத்திரைகளை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இந்த மாத்திரைகள் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா, திவிக்ஸ், அயோடெக்ஸ், வேறு எதை தலைவலி மாத்திரையோ உடம்பு வலி மாத்திரையோ ஏதாவது மருந்து வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி அங்கே உங்களுக்கு தலைகணை, பெட்ஷீட்டு, பெட்டு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தண்ணியிலேருந்து எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா கூடவே ஸ்டாப் வாட்ச் எடுத்துகிட்டு போய்க்கலாம், டார்ச் லைட்லாம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் அதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து போடுற ஆடைகளாக இருக்கட்டும், அது வந்து தளர்வான ஆடைகளாக இருக்கட்டும், ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் அங்கே தியானம் பண்ணுறதுக்கு உட்காரவே கூடாது. மேக்கப்ஸ் எதுவுமே போடக்கூடாது. பவுடரோ சென்ட்டோ ஏதாவது போட்டுட்டு வந்து தியானம் ரொம்ப உட்காந்திங்கன்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நம்மளோட சென்சேஷனை பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் எந்த மேக்கப்ஸ்லாம் போடக்கூடாது. வயதானவர்களால் வந்துட்டு இங்கே வந்து தியானங்களை தொடர்ந்து பண்ண முடியலைனாலும் அவங்க வந்து கடைசி நாள் வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, மைண்டில் எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நானுமே இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டல், எப்படா இந்த இடத்த விட்டு போவோம், இது என்ன சூழல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. போக போக எல்லாருக்குமே அது பழகிடுச்சு, நல்லா பழகிடுச்சு. அப்புறம் இந்த தியானத்தை இன்னும் கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த தியான முறையில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நிறையவே கஷ்டங்கள் இருந்துச்சு. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த தியான முறையை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலுக்கும் சரி உங்கள் மனதுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இது எதுவுமே தெரியாமல் தான் நானும் போனேன், பட் எனக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு. நான் இன்னமும் நான் அந்த தியானத்தை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். முன்னளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு அந்த பலன்கள்லாம் கிடைச்சிதுங்க. இந்த விபாசனா தியான முறையை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் தம்மா அப்படின்னு அடித்தாலே போதும், தம்மா சேத்து அப்படிங்கிறத
அதை நான் வந்து செலக்ட் பண்ணோம். அதாவது சென்னையில் இருக்கக்கூடியதை நான் செலக்ட் பண்ணேன். சென்னையில் போயிட்டு பல்லாவரம் திருமுடிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்ம சேதுவை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தியான்னு கேட்கும். அதில் என்ன மாதிரியான லொக்கேஷனில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு கால அட்டவணைப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓப்பனில் இருக்கா, எவ்வளோ ஓப்பனில் இருக்குது, ஆண்களில் எவ்வளோ ஓப்பன் இருக்குது, பெண்களில் எவ்வளோ ஓப்பன் இருக்குது, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோடத போய் நீங்கள் அதில் போய் பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோனில் நீங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் செல்ஃபோனுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போகிறப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் கொடுக்க சொல்லுவாங்க, நீங்கள் வரீங்களா வரலையா. அந்த டேட்டுக்கு 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களோட இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க, எதுவும் ஒன்றும் காசுலாம் வாங்கலை, இது எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் கோயங்கா ஜி அவர்கள் வந்து மயன்மாரை சேர்ந்தவர். அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருந்திருக்காரு. பட் அவருக்கு வந்து ஒரு இன்னர் பீஸ் இல்லாமல் இருந்திருக்காரு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து நம்ம இன்னர் பீஸை கொண்டு வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி தியான முறையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தியான முறையில் அவர் போய் நிறைய பலன்களை பெற்றதுனால அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது போல் தியான மையங்களை உலகம் ஃபுல்லாக ஆரம்பித்து ஃப்ரீயாகவே நம்ம பெற்ற மன அமைதி உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் அனைவரும் பெறட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய பேருனாலேயே இந்த வந்து விபாசனா தியான மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த விபாசனா முறைக்கு வந்து இதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை இலவசமாகத்தான் செய்கிறாங்க. அங்கே இருக்க ஆசிரியர்களும் இதை வந்து மக்களுக்கு நல்ல விதமாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இலவசமாக தான் பயிற்சியும் கொடுக்குறாங்கங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே நல்லபடியாக செஞ்சு உங்களுக்கான அந்த தியான முறைய பயிற்சியும் கொடுத்து உங்களை வந்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. அங்கே எல்லா இடங்கள்லையும் மகிழ்வோடு இருங்கள், மகிழ்வோடு இருங்கள் தான் எழுதி போட்டிருப்பாங்க. நமக்கு மகிழ்ச்சி அங்கே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கோம். ஸோ நம்ம அங்கேருந்து வரும்போது எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் நம்மளால் தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெண சிகிச்சை கொடுத்து அதை கண்டிப்பாக நம்மளை க்யூர் பண்ணுற அளவுக்கு அவங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்தோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நீங்களும் இங்கே போய் பங்கெடுத்துக்கலாங்க, யார் வேணாலும் பங்கெடுத்துக்கலாம். அங்கே இருக்கும்போது அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான என்னென்ன பயிற்சி முறைகள் கொடுக்குறாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணும்போது மட்டுமே நம்மளால் ஒரு தெளிவான மனநிலைக்கு வர முடியும். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மன ஆரோக்கியமானதும் உடல் ஆரோக்கியமானதும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இந்த விபாசனா தியான முறைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி போகணுங்கிறதுக்கான ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் வேறு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.